பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கடுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். யோவான் 13:8. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் மனுபுரு ஏற்று நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்தார். ஆனால் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தியது, கசையடிகளை கொடுத்தது, முள்முடி சூட்டி ஏளனம் செய்தது, காரி உமிழ்ந்து அவமானப்படுத்தியது, பார சிலுவையை தோளில் ஏற்றி உடலில் உள்ள இறுதி சொட்டு ரத்தம் சிந்தும் அளவிற்கு துன்பங்களையும் பாடுகளையும் தந்தது. ஆனால் இயேசுவோ வெட்டுவதற்கு இழுத்துச் செல்லப்படும் கத்தாத செம்மறி போல இருந்தார். அடிமையின் வடிவை ஏற்றார் இயேசு. தன் சீடர்களின் பாதங்களை தொட்டு கழுவி முத்தமிட்டார். இயேசுவை மறுதலிக்க இங்கே கற்றுக்கொள்ளுகிறார் பேதுரு, நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன். இயேசுவின் வார்த்தைகள் நம் வாழ்வாக வேண்டும். அன்பு உள்ளங்களே, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்று சொன்ன நம் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக அனுமதிப்போம். அவருடைய பாடுகளில் நாமும் பங்கேற்று அவருடைய மீட்பில் பங்கு பெறுவோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, உம் பாடுகளில் நாங்களும் பங்கேற்க அருள் புரியும். உம் மீட்பிலும் உயிர்ப்பிலும் மாற்றி பெற அருள் தாரும். ஆமீன்.